ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜபீஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரிட்ஜ் கிளீனிங் வந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரிட்ஜ் இருக்க எல்லாத்தையும் வந்து எடுத்துருங்க. ஃப்ரிட்ஜ் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணணும். இல்லை உங்கள்கிட்ட வந்து வெஜிடபிள்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் மேட்டை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த மேட்டை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே வந்து போதும். ஸோ இப்போ வாங்க இந்த ஃப்ரிட்ஜ் கிளீனிங் வீடியோ வந்து 5 மினிட்ஸில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரிட்ஜ் கிளீனிங் அப்படின்னோடனே பார்த்தீங்க அப்படின்னா, வந்து ஃப்ரிட்ஜில் வந்து உள்ளே இருக்க எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், உள்ள இந்த பாக்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடியும் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ வாங்க அது எல்லாமே வந்து எப்படி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் இருக்க இந்த ஒவ்வொரு ட்ரேயுமே எடுத்து நம்ம தனியாக வந்து வாஷ் பண்ண வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ பாருங்கள் ட்ரே எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரே எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரே எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இது எல்லாமே போட்டு நம்ம வந்து நார்மலாக வந்து வெசல் வாஷ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கறலாம். ட்ரே எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரிட்ஜை வந்து நம்ம ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணிடணும் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து. பார்த்தீங்க அப்படின்னா, கீழே வந்து ஒரு மேட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜை நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து இதுலேருந்து அந்த ஐஸ் கியூப்லாம் வந்து தண்ணியை மாதிரி உருகி கீழே தண்ணி வடியும். ஸோ சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் அப்படின்றனால நான் வந்து இந்த இடத்துல வந்து மேட் போட்டிருக்கேன். தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வழி வந்து வடிஞ்சு இந்த மாதிரி இறங்கும். அந்த ஃப்ரிட்ஜ் தண்ணி வடிஞ்சிட்ருக்க கேப்பில் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ் அந்த ட்ரேயெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நார்மலாக நம்ம எப்படி வெசல் வாஷ் பண்ணுவோமோ அந்த மாதிரி வெசல் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கிறது வந்து கரெக்டாக வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து வெஷல் வாஷ் பண்ணுற மாதிரி நான் வாஷ் பண்ணி ட்ரை பண்ண வச்சுருக்கேன், ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே வடிஞ்சு முடிச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து அதில் வந்து நீங்கள் ஒரு டம்ளர் வந்து நார்மல் வாட்டரும், ஒரு டம்ளர் வந்து வினிகர், அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க. இந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐஸ் கட்டி உருகி வர இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரையாக வந்து இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸை ப்ரெஷ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த அழுக்கு எல்லாமே வந்து ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே நம்ம ஊற வச்சுட்டு நார்மலான ஒரு கிளாத் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து இதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்து போய் நீட்டாக க்ளீன் ஆயிரும், ஒரு கரை கூட வந்து இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணோம் அப்படின்னாவே வந்து போதும். இப்போ வந்து இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கோ அது எல்லாமே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் இந்த லப்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழுக்காக வந்து இருக்கும். இந்த மாதிரி நம்ம லைட்டை இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து போயிடும். ஃப்ரிட்ஜ் ஃப்ரண்ட்டில், பேக்கில், மேலே எல்லாமே இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம். ஃப்ரிட்ஜுக்கு பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரேயில் வந்து தண்ணி வந்து வடிஞ்சிருக்கும். இதையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். செவத்தோடு ஒட்டி வச்சுருந்தாலும் அந்த செவரு பெயிண்ட் வந்து உள்ளே விழுந்திருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். பேக் சைடு ட்ரேயை வந்து நார்மல் வந்து நார்மல் ஸ்க்ரப்போடு வாஷ் பண்ணிவிட்டு இன்னும் ஈரத்துலேயே வந்து இந்த மாதிரி கல் உப்பு வந்து போட்டுருங்க. இப்படி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அந்த வாடை வந்து வராது, அந்த தண்ணி வந்து சேர்ந்தாலும் அந்த வாடை வந்து வராது, பூச்சிகளும் வந்து சீக்கிரம் வந்து ஜேர்ம்ஸும் வந்து சேராது. ஸோ இதை அப்படியே கொண்டு போய் நம்ம வந்து பின்னாடி வந்து மாட்டிடலாம். ட்ரேயை வந்து நார்மலாக நம்ம எப்படி அவுத்தமோ அதே மாதிரி வந்து இப்படி மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷம் ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக ஒரு காட்டன் கிளாத் எடுத்து லைட்டாக நீங்கள் வந்து தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னாவே வந்து போதும். ஈஸியாக வந்து அதில் இருக்க ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். ஃப்ரிட்ஜ் அப்படின்றப்ப வந்து நம்ம 5 நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டோம். நம்ம அந்த லிக்யூடு சேர்த்து இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த சைடில் வந்து இந்த க்யூப் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த இடத்துல தான் வந்து அந்த க்யூ ஐஸ் க்யூப் உருகி வந்து அந்த தண்ணி வந்து அது வழி வரும். ஸோ அந்த இடம் வந்து கொஞ்சம் கரையாக தான் வந்து இருக்கும். அந்த இடத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்செடுக்கிறப்ப வந்து போயிடும். பாருங்கள், நார்மலாக வந்து லைட்டாக காட்டன் கிளாத் வச்சு தான் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன், லைட்டாக துடைக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஈஸியாக அந்த ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ஃப்ரிட்ஜ் வந்து எவ்வளோ நீட் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தேய்க்க தேவை கிடையாது. இந்த மாதிரி நம்ம லைட்டாக தேய்ச்சோம் அப்படின்னாவே பாருங்கள்
எவ்வளோ நீட்டாயிருச்சுன்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப டைமும் கம்மி, ஈஸியான மெத்தட். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பயுமே வந்து ஃப்ரிட்ஜை வந்து இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். எனக்கு வந்து டென்ஷன் ஃப்ரீயாக வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுற டைமில் போய் நம்ம அந்த ட்ரே எல்லாமே வந்து கழுவிட்டு வந்துடுவோம். ஸோ அதுக்குள்ளே இங்கே வந்து ஊறிடும். அப்படியே நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஈஸியாக சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து இந்த வேலையெல்லாம் வந்து முடிஞ்சிடும். ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லப்பர்ஸ் எல்லாமே வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஈஸியாக வந்து போயிடும், கரை எல்லாமே போகும். ஃப்ரிட்ஜை பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணி இது எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து மாட்டியாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஈஸியான மெத்தடு தான், ஈஸியான மெத்தட் வச்சு நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம், ஃப்ரிட்ஜும் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். இன்னும் வந்து ஃப்ரிட்ஜை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ண இன்னும் சில டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு மேட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வாங்கி போட்டுவிட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்து க்ளீன் பண்ணுற ஃப்ரிட்ஜை வந்து டீப் க்ளீன் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மேட்டை மட்டும் எடுத்து பாலோ இல்லை ஏதோ ஒரு தயிரோ கொட்டிருச்சு அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஒரு மேட்டை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னாவே வந்து போதும். ஃப்ரிட்ஜு மேட்லாம் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரிட்ஜு எவ்வளோ நீட்டாயிருச்சுன்னு சொல்லி. ஃப்ரிட்ஜுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு கவர் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் டர்க்கி டவல் இந்த மாதிரி வந்து லாங் டவல் இருந்தாலும் வந்து போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா மேலே வந்து நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.